ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வணக்கம். ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நாவல் பார்த்துருப்பீங்க. கும்பகோணத்தில் குழந்தையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரூட் மேப் பார்த்துருப்பாங்க. அதில் வந்து எனக்கு அட்மிட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை அப்படிங்கிறத தாண்டி பழையறை அப்படிங்கிறதே நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது கேட்கவே டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த ஊரில் தான் பிறந்து வந்திருக்கோம், ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுங்க வெளில போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கோமோ, சரி நம்ம அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்தப்போ எனக்கு கிடைச்சதாக அந்த இடம் இங்கே பாருங்கள். அது இதுதான் வந்து அந்த அரண்மனை, பழையறை அரண்மனை அப்படிங்கிறது இதுதான். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இடிஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பழையறை கோவிலோட ப்ரொனவுன்ஸ் கூட சரியாக பண்ணுறேனா, பழையறையா பாழையறையான்னு தெரியல, கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியல. ஆக்சுவலாக கோவிலோட என்ட்ரன்ஸ் இது தான். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இது பண்ணேன், அங்கேயும் போய் காட்டுறேன். அது வந்து மேபி அரண்மனையோட என்ட்ரன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி போயிட்டு அங்கே என்ன எழுதியிருக்காங்களா என்ன அது நான் பார்த்துட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். உள்ளே போகும் பயமாக இருக்குது. வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப இடிஞ்சு போயிருக்கா, அதுலேருந்து அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. என்ன கோவில் அந்த மாதிரி என்ட்ரன்ஸாக தான் இருக்குது. பேக் கேமில் போடுறேன், கிளியராக தெரியும். பேக் கேமில் போடுறேன், உள்ளே போகிறதுக்குலாம் அலோவுடு கிடையாது. நான் பேக் கேமில் போகிறேன், அதோடய என்ட்ரன்ஸை பார்த்துல உங்களுக்கு தெரியும் நான் பண்ணுற விஷயம் சரியானோ எனக்கு தெரியல. பழையறை அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பகோணத்தில் லொக்கேஷன் போட்டது கரெக்டாக இந்த லொக்கேஷன் தான் காட்டுனுச்சு. சரியாக தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆதி சிவபிரகாச சுவாமிகள் திரு மடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆக்சுவலாக இது கோவில்லாம் நினைக்கிறேன். உள்ளே வந்து விளக்கெல்லாம் எரியுது, ஆனால் நார்மல் ஆள் வந்து அலோவ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். யார் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது வந்து ஆக்சுவலாக கோவில் தனியாக இருக்குது. இது பக்கத்தில் நான் கை காட்டுறேன் பாருங்கள், அந்த பச்சை பசேல்னு இருக்குல்ல, அதுக்கு அந்தாண்டு பார்த்திங்கன்னா அரண்மனை வந்து இடிஞ்ச மாதிரி. அங்கே பச்சை கலர் காட்டினேன் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ்னால் ஒரு அரண்மனைக்கான ஸ்பேஸ் இருக்குது. அங்கே தான் வந்து அரண்மனையோட லொக்கேஷன் காட்டுருந்துச்சு. இங்கே இருக்க யாருக்குமே தெரில. நான் கேட்டேன் இங்கே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த அரண்மனை வந்து இங்கே இருக்குது. நல்லா இடிஞ்ச ஒரு மடத்தை வந்து நான் இங்கே பார்த்தேன். மேபி அதுவே ஏன்னா அந்த அரண்மனையாக இருக்கலாம். ரீசன்ட் டேஸாக எல்லாருமே அந்த பொன்னியின் செல்வன் பற்றி போஸ்ட் பண்ணும் போது குழந்தையை பற்றி போட்டிருந்தேன். குழந்தை வந்து மென்ஷன் ஆயிருக்கு, கும்பகோணம் வந்து மென்ஷன் ஆயிருக்குன்னு போட்டதை தாண்டி குழந்தை மற்றும் பழையறை அப்படின்னு சொல்லி போடும்போது எனக்கு என்னன்னா இந்த ஊரில் தானே இருக்கோம், அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியலையே, நம்ம அதை பற்றி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இல்லை. எனக்கு ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது எங்கே போகலாம் அப்படின்னு தெரியல. சரி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வண்டி போகிற போக்கு போவோம் அப்படின்னு நானும் எங்கள் அம்மா பிளான் போட்டது தான். அம்மா இந்த மாதிரி நான் உன் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசை, எனக்கு போகலாமா அப்படின்னு நல்லபடியாக கொண்டு வந்து பொழுது போட்டுக்கிட்டு வீட்டில் சேர்த்துரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த எனக்கு வந்து இந்த விஷயம் அட்மிட் பண்ண மாதிரி நிறைய பேருக்கு அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ இது வந்து ஃபுல் வ்ளாகாக வந்து என்னோட சேனல் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட். தேங்க்யூ ஆல். பை.